சம்பா ரவை உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே இதில் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பால் முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ இதில் கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1-5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம 2 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள் லைட்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இன்னமும் நல்லா வேகட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.